VendhuThanindhadhuKaadu STR vanuga thappadu oppa mavane ella valiye vidi thalaiva aandave VendhuThanindhadhuKaadu eppadi VendhuThanindhadhuKaadu VendhuThanindhadhuKaadu oppa mavane yen thalaiva STR vanuga thappadu நார்மல் படம் மாதிரி கிடையாதுங்க. இது படமே வேற மாதிரி இருக்கும். இந்த பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வில்ல இது பண்ணுவார், லாஸ்ட் வில்ல ஹீரோ ஜெயிப்பார், இப்போ அந்த மாதிரி படமே கிடையாது. படம் வந்து சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வந்து பாருங்க. ஆனால் வந்து கதை புதுசாக சூப்பராக இருக்கும். பார்ட் டூ இன்னும் சூப்பராக இருக்கும். பார்ட் டூ லீடிங் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கண்ணா. இப்போ பெரிய கேங்ஸ்டராக ஆவராப்பில் பெரிய லெவலில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு எங்காவும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கிராமத்து பையன் வந்து டுபாயில் டான் ஆகிறார். ஆனால் பெரிய லெவலில் அவரப்பில் எல்லா படமெல்லாம் கிடையாது. செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்ம கிளாஸாக மாசாக இருக்குது. அப்போ டபுள் ஆக்டிங்காக நடிச்சிருக்காங்களா? டபுள் ஆக்டிங் ஒரே ஆள் தப்பா, அதே வந்து பெரிய டான் அவர் அப்படி எங்கேயும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இருக்க மாதிரி சிம்பிள் கட்டி காட்டியிருக்காங்களா? ஆமாம், இப்போ பியர்ட் வச்சு இவ்வளோ பெருசுருக்காரு, பக்காவாக இருக்காரு. அது ஸ்டோரிஸில் எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு? ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிமா. ஒரு ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 பேர் வச்சா 10 பேர் வீரம் மாதிரிலாம் கிடையாது. அடின்றது நேச்சுரலான அடி மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அடியுமே எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மூவி இது. ஃபேன்ஸ்ன்றதுக்கு எங்களுக்குள்ளே தெரியும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது பொதுவாக நாளும் வந்து பார்த்தாலும் சூப்பராக இருக்கும் படம். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு படம். வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். பேட்டி கொடுக்குறேன். நல்லா தலைவர் சூப்பர் இருக்கு. படத்துக்கு எல்லா ஃபேன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு. படம் வேற லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு, சுமாரா இருக்கு. நல்ல ஒரு கேங்ஸ்டர் மூவி. சமையல் படமானா 300 க்ரோஸ் நா வேற லெவல் bro. நல்லா இருந்துச்சு. நான் சொல்றது இல்ல bro. எஸ்டிஆர் வெரி தனோ நல்லா இருக்கு. இன்ட்ரோல் முன்னாடி ஒரு சீன் தல, கிளைமாக்ஸ்ல ஒரு சீன் தல, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. மறுபடியும் பயங்கரமா இருக்கு படம். வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக எடுத்துட்டுருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசை வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக பண்ணிட்டுருக்காங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக குறைச்சிக்கிறாரு. ஒரு 20 வயசு பையன் எப்படி இருந்தால் எப்படி இருப்பார்னா அதே மாதிரி இருக்கிறாரு. அட்டகாசமான நடிப்பு. அதே நேரத்தில் அந்த ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு வில்லனை ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவருடைய நடிப்பு வந்து அற்புதமாக இருக்குது. படம் தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்த முறை பார்க்கலான்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு சீன் பை சீன் நல்லா எடுத்துருக்கிறாங்க. படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க புதுசானா? பட் ரிவ்யூஸ்லாம் வந்து மீன் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நல்லாயிருக்கு. பட் நியூ கெட்டப், நியூ லுக்கு, பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் படம். மற்றபடி எதுவும் சொல்லுங்கள். சிம்போட ஆக்டிங், ஆக்டிங் வேறு லெவல், ஆக்டிங் நல்லா. ஆஃப்டர் லாங் டைம் ஜிவிஎம் சிம்போ காம்போ எப்படி பண்ணுவீங்க? ஜிவிஎம் சிம்போ காம்போ இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி பார்க்க போனால் வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து எப்போவுமே ஜிவிஎம் கொடுப்பார். ஸோ இந்த படத்தில் அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏஆர்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ், ஏஆர்ஆரோட மியூசிக் எப்போவுமே அவர் வேறு லெவல் தான். அவர் எல்லாத்துக்கும் ஒரே பண்ணியிருக்காரு சம மாதத்தில். ஏன் கேஜி மட்டும் தான் முட்டு கொடுப்பீங்களா? தமிழில் இந்த மாதிரி படம்லாம் வந்து இது பண்ண மாட்டானுங்களா அவனுங்க, தமிழ் பசங்க முச்சமாக அதே மாதிரி நல்லா மாதம் செகண்ட் பார்ட்லேயும் இருக்கணும் தலை. ஜிவிஎம் எஸ்டிஆர் காம்போ எப்படி இருக்கு? எப்பவுமே சூப்பர் தான் தலை. அவங்க காம்போ எப்பவுமே சூப்பர் தான். லவ் சும்மா டெரர் ஃபயர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது செம்மையாக பண்ணியிருக்காங்க படம். படம் நல்லா இருக்கு. அதான் வந்து எல்லா ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கன்னா ஒரு மாசா சீனாக ஒரு கிளாஸாக வச்சு அவர் இன்ட்ரடியூஸ் ஆவார். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்து கண்டிப்பாக தேட்டர் உள்ளே போவாதீங்க. இது ஏன்னா வந்து ஒரு நாவலை தழுவிய ஒரு படம்.
ஒரு நாவலகர் படத்தை ஒரு கதையை கொண்டு போனால் அது ஜிவி வந்து சொல்லவே தேவையில்லை. நேச்சுரல் எதுவோ ஒரு ஸ்டைல் இங்கிலீஷ் பேசினா சரி, அவரோ மாதிரிலாம் ஸ்டைலெலாம் பேச முடியாது. அதே மாதிரி எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு எங்கே இருந்த ஒரு பையன் எப்படி இருப்பாரோ அதை வந்து இந்த கொண்டு வந்திருப்பாரு. படத்துக்காக ரொம்ப எஃபெக்ட் போடுறாரு. 20 கிலோ கொஞ்சம் அந்த 20 வயசுக்காக 20 கிலோ குறைச்சிருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அவர் ஏஜ் எவ்வளோ வெயிட் இருந்தார். 117 கிலோ இருந்து அப்படியே ஆஃப் ஒன் பார்த்தீங்கன்னா 63 கிலோ கொண்டு வந்தார். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ குறைச்சிருப்பார். 40 கிலோ 45 கிலோ அந்த சம்திங் ஏதோ அந்த ரேஞ்சில் வச்சுருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த வந்து மாசா கெத்தா ஒரு டான்ஸு ஃபைட்டு பயங்கரமாக அது மாதிரிலாம் எதிர்பார்த்தே வராதிங்க. உள்ளே உட்காந்துட்டு பாருங்கள் படம் எப்படி இருந்து மட்டும் பாருங்கள். இன்ச்சு பை இன்ச்சு ஸ்லோ மோஷிங்க, ஃபஸ்ட்டு ஒரு கம்பேக் அடி ஸ்லோவாக அது போக மாதிரி இன்ச்சு பை இன்ச்சு நம்ம இருக்கிறது மெழுகருத்தி போயிருக்காங்க. அதே வந்து நம்ம விண்ணத்தாண்டி ஒரு பார்த்தா 3 பேர் காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லவ் ஸ்டோரியாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி சாயில் இருக்கும். இது இருக்கிற ஒரு நாவலை தழுவி எடுத்த படம் பயங்கரமாக இருக்கும். வந்து பாருங்கள் பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ தரது விஷயம் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்க ரிவ்யூ கொடுத்த ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ் செய்கிறோம் படம் சூப்பராக இருக்குதுல்ல, நல்லா இருக்குது, சூப்பராக சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. சிம்போட ஆக்டிங் அதெல்லாம் பக்கா. தலைமை மாசம் தாமரைன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அது எப்படி பண்ணியிருக்காங்க? அந்த தாமரை ப்ரோ படத்தில் சொல்லியிருக்காங்க ப்ரோ. இல்லை ப்ரோ அது சரியாக கவனிக்கலை, ஃபுல்லாக கத்தி கத்தி பார்த்து தெரிச்சு பாட்டுக்கு தான் வெயிட்டிங். இந்த பில்டப்லாம் இருக்காது. நம்ம சிம்பு சார் வந்து சும்மா நார்மலாக தான் நடிச்சிருப்பார். அதே கௌதம் காமன் வந்து இது முன்னாடி படம்லாம் பார்த்துருப்பீங்க, கௌதம் படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம எஸ்டிஆரும் இதுவரை நடிக்க முடியாத படத்தில் இந்த அளவுக்கு நடிச்சுக்கிறாரு. அவர் கெட்டப் மாறி மாறி வர்றாரு, அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். படம் பாருங்கள், கிளைமேக்ஸில் உங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படத்தில் வந்து ஜிவிஎம் எஸ்டிஆர் ஏஆர்ரஹ்மான் காம்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி எதிர்பார்ப்பீங்களோ அதே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் படத்தில். இல்லை கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சீன் அல்டிமேட் தரமாக இருக்கும் படம். அந்த முன்னாடி நம்ம ஜிவிஎம் எஸ்டிஆர் காம்போ வந்து பார்த்தோன்னா ஒரு லவ் ஃபிலிமாக தான் பார்த்துருக்கோம். இதில் அப்படியே ஆப்போசிட், எப்படி அது ஆப்போசிட் அப்படியே லவ் ஃபிலிம்க்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு இதுலேயும் பார்ப்பீங்க கண்டிப்பாக.